ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு காக்டெயில் கலாட்டா. இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது மரவள்ளி கலங்காடைங்க. மரவள்ளி கலங்காடையை ரெண்டு விதமாக செய்ய போகிறோம். ஒன்று காரம், இன்னொன்று ஸ்வீட் செய்ய போகிறோம். வாங்க எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு அடைக்கு மாவு தயார் பண்ணிக்கலாம். இட்லி அரிசி ரெண்டு டம்ளர் எடுத்துக்கோங்க. மூணு மணி நேரம் அரிசியை ஊற வச்சுக்கோங்க. நான் இன்றைக்கி 3/4 கிலோ கிழங்கு எடுத்திருக்கேன். கிழங்கை ஃபஸ்ட்டு நம்ம மிக்சியில் நல்லா நைஸாக அரைச்சி வச்சுக்கணும். ஃபஸ்ட்டு கார அடைக்கு தேவையான பொருட்கள் பார்ப்போம். பெரிய வெங்காயம் 2, இஞ்சி, சோம்புத்தூள், கருவேப்பில்லை, மிளகாய்த்தூள். ஊற வச்சுருக்க அரிசியை கொஞ்சம் கொரக்கரன்னு அரைச்சிக்கோங்க. அதோட மிக்சியில் அரைச்ச கிழங்கை சேர்த்துருங்க. சேர்த்துட்டு தேவையான அளவு உப்பு அதில் கலந்துட்டு எல்லாத்தையும் ஒன்றா மிக்ஸ் பண்ணி வச்சுக்கோங்க. நான் இன்றைக்கி காரமும் ஸ்வீட்டும் பண்ணுறதுனால பாதி பாதியாக மாவு பிரித்து வச்சுக்கிட்டேன். இது காரத்துக்கான அடை மாவு. இப்போது ஸ்வீட்டோட பார்ப்போம். அதுக்கு தேவையான பொருட்கள் 3 சின்ன சைஸு வெல்லம், 1 கப்பு தேங்காய், ஏலக்காய், அரைச்சி வச்ச மீதி மாவு இனிப்புக்காக. இப்போ நம்ம கார அடை எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு சோம்புத்தூள் போட்டுக்கோங்க. 2 ஸ்பூன் சோம்புத்தூள். அடுத்து இஞ்சி பொடிசாக கட் பண்ணி சேர்த்துக்கோங்க. காரத்துக்கு ஏற்றாப்புல மிளகாய்த்தூள் சேர்த்துக்கோங்க. நான் 2 ஸ்பூன் சேர்த்துக்கிட்டேன். அடுத்து பெரிய வெங்காயம் பொடிசாக கட் பண்ணி சேர்த்துக்கோங்க. நான் 2 எடுத்திருக்கேன் பெரிய வெங்காயம். இப்போ கருவேப்பிலை சேர்த்துக்கோங்க. சின்ன சின்னதாக கட் பண்ணி சேர்த்துக்கோங்க கருவேப்பிலையை. இப்போ எல்லாத்தையும் ஒன்றா கலந்து விடுங்க. நான் மாவு அரைக்கும் போதே உப்பு சேர்த்துக்கிட்டேன். மாவில் உங்களுக்கு உப்பு பத்தலைன்னா இப்போ உப்பை சேர்த்துட்டு ஒன்றா கலந்துக்கோங்க எல்லாத்தையுமே. நமக்கு இப்போ கார அடை மாவு தயாராகிட்டு அடுத்து இனிப்படை பார்ப்போம். 3 சின்ன சைஸ் வெல்லத்தை நான் பாவா காய்ச்சி வச்சுட்டேன். அதே போல் 1 கப்பு தேங்காய், ஏலக்காய், இது அரைச்சி வச்ச மீதி மாவு. இப்போது வெள்ளப்பாவை இதில் சேர்த்துடலாம். கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்துக்கோங்க. உங்களுக்கு ஸ்வீட் எவ்வளோ தேவையோ அதுக்கு தகுந்தாப்பில் சேர்த்துக்கோங்க. எனக்கு கொஞ்சம் மீதி பாவு இருந்துச்சு, நல்லா கலந்து விட்டுக்கோங்க. உங்கள் வீட்டில் ஸ்வீட் அதிகமாக சாப்பிடுவீங்கன்னா மாவை பார்த்துட்டு கலந்துக்கோங்க. இப்போ இதில் தேங்காய் சேர்த்து கலந்துடலாம். 1 கப்பு தேங்காய் நல்லா துருவி வச்சுக்கோங்க. கலந்துட்டு இப்போது இதில் 2 ஏலக்காய் சேர்த்துருங்க. இதுலேயும் உப்பு பத்தலைன்னா பார்த்துட்டு சேர்த்துக்கோங்க. கிழங்கு நல்லா மிக்சியில் நைஸாக அரைச்சிடணுங்க. இப்போது நமக்கு இனிப்பு அடை மாவு ரெடி ஆகிட்டு, நான் முன்னாடியே சொன்ன மாதிரியே பாதி பாதி மாவாக பிரித்து வச்சுக்கிட்டேன். கார மரவள்ளி கிழங்கு அடமாவும் இனிப்பு மரவள்ளி கிழங்கு அடமாவாகவும் பிரித்து வச்சுக்கிட்டேன். இப்போது நம்ம தோசைக்கல்லில் அடை தட்டலாம். ஃபஸ்ட்டு கார அடை தட்டலாம். நான் இன்றைக்கி கையால் தாங்க தட்டுறேன். உங்களுக்கு எப்படி வசதியோ அதுமாரி செஞ்சுக்கோங்க. தோசை மாதிரி அடை சீக்கிரம் வேகாது, கொஞ்சம் லேட்டாகும். இனிப்படை நான் கரண்டியாலே இப்போ ஊற்றி காமிக்கிறேன். ஸ்டவ்வை சிம்மில் வச்சு ஊற்றிட்டு அப்புறம் உங்களுக்கு ஏத்தாப்பில் வச்சுக்கோங்க. அவ்வளோதாங்க, நமக்கு இப்போ 2 அடையுமே ரெடி ஆகிட்டு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், கார மரவள்ளி கிழங்கு அடை, இனிப்பு மரவள்ளி கிழங்கு அடை, அதோட தேங்காய் சட்னி வச்சு சாப்பிட்டு பாருங்கள். ரொம்பவே டேஸ்ட்டாகவும் ஹெல்த்தி ஃபுட்டாகவும் இருக்கும். வீட்டில் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு கீழே கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ்.